அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக தான் அமைய வேண்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் ஸ்தல வரலாறை பற்றி நான் பார்க்க போகிறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிசுவாமி மலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை ஆகும். குன்றிற்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த 6 படை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைந்துள்ளது. திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெறுகிறது. வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி விரிவாக இப்பகுதியில் நாம் பார்க்கப் போகிறோம். திருச்செந்தூரின் பழமை. முருகனின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்து உள்ளது. சூரபத்மனை வென்ற தன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திரு சீரலைவாய் என்றழைக்கப்பட்டதாக சொல்கிறது. திருச்செந்தூரின் சிறப்பு பெயர்கள். அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திரு சீரலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்ற அதுவே பெயரானது. அதோடு அலைவாய் சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம், வியாசல சேத்திரம் என்று சிறப்பு பெயர்களும் அழைக்க பெற்றது. இக்கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது. கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடும் செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்தனர். அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார். முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டு அறிந்தார். தனது படைத்தளபதியான வீரவாகுவை சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார். சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் சயந்திரநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில் நாதர் என்றும் திருச்செயந்திரபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது. திருக்கோவில் அமைப்பு என்னவென்று பார்க்கலாம். ஓம் என்னும் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது திருச்செந்தூர் கோவில். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 157 அடி உயரம் கொண்ட திருக்கோவிலின் கோபுரம் 9 ஸ்தலங்களை கொண்டதாக அமைந்து உள்ளது. இது யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டது. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டது.
கோபுரம் 9 தளங்களை கொண்டு உள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் உள்ளன. இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் எனும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்து உள்ளது. இம்மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. கோவிலின் எதிர்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது. மயில்கள் 2 முதலாவது இருப்பது இந்திரனையும் 2வது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கத்தின் வாகனம் ஆவார். இரு தோற்றங்களில் முருகப்பெருமான் இரு வேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருளளிப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவாறு வெவ்வேறு சந்நிதியில் அருள் செய்கின்றார். தீப ஒளியில் காட்சி தரும் சிவலிங்கம் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிற்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமக்குடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்திற்கு தீப ஆராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீப ஆராதனை நடக்கிறது என்றும், இதைப்போல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது. சிவலிங்கம் இரண்டுமே இருளில் அலைந்திருப்பதால் தீப ஆராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். முருகனின் ஆடைகள் திருக்கோயிலில் எழுந்திருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது. மற்றொரு சந்நிதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுகிறது. இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. 4 உற்சவர்கள் இத்திருக்கோயிலில் சண்முகர், ஜெயந்திரநாதர், குமரவிடகர், ஆழ்வாள் பெருமான் என 4 உற்சவர்கள் உள்ளனர். உற்சவரில் குமரவிடகளுக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு. கோயிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்ற சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருக பூஜித்த பஞ்சலிங்கத்தை தரிசிக்கலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். கோவிலின் ராஜகோபுரம் பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தலத்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாயிருக்கும். காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருக தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் 1 நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும். முருகப்பெருமானுக்கு படைக்கும் உணவு வகைகள் சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, திணைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டமுது, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேங்குழல், அதிரசம் மற்றும் சுயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது.
பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குகிறார்கள். கங்கா பூஜை உச்சிக்கால பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் ஆகியவற்றை மேலத்தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறார்கள். தினமும் நடைபெறும் இந்த பூஜை கங்கா பூஜை என்று அழைக்கிறார்கள். மணலால் உண்டான பதில். ஆதி காலத்தில் இத்திருத்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாய் அமைந்து இருக்கிறது. கால ஓட்டத்தில் மணல் குன்றுகள் சிதைந்து பிரகாசமாய் உருமாறிவிட்டது. இன்றும் கோயிலின் வடப்பகுதியில் மணல் மேடு மதியாய் காட்சி அளிக்கிறது. பள்ளி குகை கோயில். இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை உள்ளது. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முழுவதுமான நம்பிக்கை. நாழிக்கிணறு. இக்கோயிலில் 24 அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாழிக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது. மும்மூர்த்திகளின் அம்சமான முருகன். சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார். சாய அபிஷேகம் சூர சம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் சயந்திரநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டு இருக்கிறது. அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர். இந்நிகழ்வினை சாய அபிஷேகம் என்று அழைக்கின்றனர். சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனையே கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்காரம் இனிதே நிறைவு பெறும். கந்த சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நீரூற்றி குளிர்வித்து மகிழ்கின்றனர். கும் வரங்கள். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோயில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இவ்விரவினை வணங்கி பலன் பெறுகிறார்கள். சயந்திரநாதராய் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம். குழந்தை பேருமின்றி இல்லாதவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வளம் வந்தால் மக்கப்பேறு அருள்வார். வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூதம் முனிவர் கூறுகிறார். செந்தில்லாண்டவர் என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்றழைக்கப்படும் செந்தில் நாதர் வன்மையை ஏறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் யோகத்தை வழங்குகிறார். இதுதான் திருச்செந்தூர் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா. இப்பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி, வணக்கம்.